கிளம்புறப்ப சகுனமே சரியில்லம்மா, அவசியம் நம்ம போய் தான் ஆகணுமா? என்னம்மா நீ ரொம்ப நாளா வாசப்படியில தொங்கிட்டு இருந்த போட்டோ ஆணி லூஸ் ஆயிருக்காதா? அதான் விழுந்துருச்சு. எனக்கு காலையில இருந்தே ஒரே படபடப்பா தான் இருந்துச்சு. போய் தான் ஆகணுமான்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இப்படி வேற ஆயிடுச்சு. உன் சகுனத்தை தூக்கி சாக்கடையில போடு. மச்சி, நீ வண்டியில ஏறு, நான் போய் மண்டபத்துல பாத்துட்டு வரேன். 10 நிமிஷத்துல பொண்ணோட வரேன். டேய் பாத்துரா, அவசரத்துல ஏதாவது பண்ணிட போற. தம்பி, நீங்க கீதா ஃப்ரெண்டு தானே? அடட, கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் தம்பி. ஆமா, ஃப்ரெண்டுன்றீங்க, இவ்வளோ லேட்டா வரீங்களே. நேத்து ராத்திரி எதிர்பார்த்து வந்த கிடைக்கல, இப்ப கிடைச்சிரும். ரஞ்சித். ஆமா, யார் நீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன பிளானோட வந்திருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இது பத்தாது. நான் காஃபி சாப்பிட்றதுக்கோ டிஃபன் சாப்பிட்றதுக்கோ இல்லை சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போகிறதுக்காக வரல. மண்டபத்தில் இருந்து வெளியில் போகிறப்ப மற்றவங்களுக்கு வேணால் வெத்தலை பார்க்க கவர் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள். ஆனால் நான் கீதாவோட தான் வெளியே போவேன். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஹாய், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கங்கிராட்ஸ். முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வாழ்த்தணும்னு நினைச்சேன். அதான், உங்க அப்பா கிட்டே எங்க இருக்குன்னு விசாரிச்சுட்டு நேரா உன் ரூமுக்கு வந்துட்டேன். நீங்களா என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் கீதாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பர்சனலா பார்த்து வாழ்த்தணும்னு நினைச்சேன், அதான் நேரா ரூமுக்கு வந்துட்டேன். என்னம்மா கல்யாணம் பொண்ணு, ரெடி ஆயிட்டியா? ரஞ்சித், ப்ளீஸ் ரஞ்சித், என்ன விட்டுரு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அப்புறம் இது எப்ப எடுத்த முடிவு? நேத்து நைட் 1 மணிக்கு அப்புறமா. வித்யா, கீதா இங்க பாரு. வித்யா, ஓஹோ, இவதான் இப்படி எல்லாம் என் மேல சர்டிபிகேட் கொடுத்து உனக்கு என்ன வேணான்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? இங்க பாரு, மரியாதை, நீ வெளியில போயிட்டுனா உனக்கு நல்லது. ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாத்தா அப்புறம் ரொம்ப விவகாரமாயிடும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என் குடும்பம் மொத்தமா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடும். மரியாதை, இதெல்லாம் மொத்தமா காலி ஆயிடும். ஹலோ. ஹலோ, ஐ எம் ரஞ்சித். ஹாய், ஐ எம் சரவணன். சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? பேசலாமே, ஏதோ முக்கியமான விஷயமா? நேத்தே வரணும்னு நினைச்சேன், வர முடியாம போய். அப்படியா? இப்பதான் சரி. ஒன் செகண்ட். சரி, ஓகே, பேசுங்க. ரஞ்சித், தப்பா எந்த முடிவும் எடுத்துறாது. ரஞ்சித், சரவணன் கிட்ட ஏதோ பேசாது.
இங்க பாரு, நான் கார்ல போய் கண்டிப்பா ஏறிடுறேன். சொன்னா கேளு ரஞ்சித், பிளீஸ் ரஞ்சித். ஹலோ, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ரஞ்சித், அவர்கிட்ட என்ன சொன்ன? என்ன ஏமாத்த முடியாது. அச்சான், பொண்ணு வந்துருச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரமா வா. ஓகேடா, இதோ வந்துட்டேன்.